வணக்கம் ஐயா. உங்களுக்கு எந்த வயதில் இசையின் மீது ஆர்வம் ஏற்பட்டது? ரொம்ப சின்ன வயசுல இசை. ஆமாம், ரொம்ப சின்ன வயசுலேயே வந்தது. அது வந்து எப்படி இந்த வயசு தான் பர்டிகுலராக இப்போ தான் இசை ஆர்வம் வந்தது அப்படின்னு சொல்ல முடியாத, அது அப்படியே வந்தது. ஆனால் நான் சரியாக விவரம் தெரிஞ்சு இப்போ திரும்பி பார்த்தோம்னா, லைஃப்பை திரும்பி பார்த்தா 14 வயதுலேருந்து மிகவும் சீரியஸாக, ரொம்ப சீரியஸாக, ரொம்ப உக்ரமாக அதிலிருந்து ரொம்ப வைராக்கியத்தோடு இசையில் ஈடுபட்டேன் 14 வயது. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, உங்களுக்கு பிடித்த ராகம் எது? மனோராகம். மனம்தான் அனைத்துக்கும் காரணம், மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறதால் மனதிலிருந்து எழுதக்கூடிய ராகம், எழக்கூடிய ராகங்களுக்கு கணக்கே இல்லை. அந்த ராகத்தில் நல்ல ராகம் கெட்ட ராகம் என்பதும் கிடையாது, எல்லாமே நல்ல ராகம்தான். ஆனால் ராகங்களில் ஏதாவது கெட்ட ராகம் நல்ல ராகம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் பாடுறவன் பாடுறதுல வந்து ஐயோ கொண்டுட்டாண்டா அப்படின்றத அளவுக்கு தலையை கை வைக்கிற அளவுக்கு பாடுறவங்க இருக்காங்க எந்த ராகத்தையும். மனோராகம் வந்து மன தர்மப்படி இஷ்டப்படி அதை விட்டு வழுவாமல் பாடுவது மனோராகம். இசை அமைக்கும் போது எந்த ராகம் வந்து கடினமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா? எல்லா ராகமும் கடினமாக நினச்சா கடினமானது, லேசாக நினச்சா லேசாக நினச்சா லேசான. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, உங்களின் சிம்போனி இசை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க. அது சொன்னால் நீ புரிஞ்சுக்கிறக்கூடிய மனநிலையில் இருக்கியா? அது ரொம்ப முக்கியம். கேள்வி கேட்குறத விட கேள்வி கேட்குறவங்க சொல்கிற பதிலை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்தால் தான் நான் சொல்கிறது உனக்கு புரியும், நான் சொல்கிறதுக்கும் பிரயோஜனம் இருக்கும். அதனால் நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, உணர்வுகளுக்கு ஏற்ற ராகம் இருக்கிறதா அல்லது நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் ராகங்களை தேடுகிறீர்கள்? ராகங்களை நான் தேடுவதில்லை, ராகங்கள் என்னை தேடிக்கொண்டு வரும். காரணம் என்னவென்றால், நான் உணர்விலேயே நிற்பவன், உணர்பவன். எந்த விஷயத்தை சொன்னாலும் அதை நான் உணர்ந்து, அதை உணர்ந்து அந்த உணர்வுக்குள் மூழ்கி போகும் பொழுது அதற்குரிய ராகம் தன்னாலேயே எனக்கு வந்துவிடும். என் முன்னாலே வந்து என்னை எடுத்துக்கொள், என்னை எடுத்துக்கொள் என்று நிற்கும். என்னமோ நிறைய ராகங்கள் வந்து அதிலிருந்து நான் தேர்ந்தெடுப்பதைப் போல அல்ல, ஒன்றே ஒன்று வரும், அது நன்றாக வரும். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, உங்களோட தாய் மைக் பிடிச்சிக்க, மைக் நேராக வச்சு, மைக் சரியாக இருக்கு, மைக் சரியாக இருக்கு, நேராக வச்சு. வணக்கம் ஐயா, உங்க தாயிடம் உங்களுக்கு மிகவும் பிடித்த பண்புன்னா எது சொல்வீங்க? தாயா? அம்மாவா? அந்த அம்மாவை போல உலகத்திலே அம்மாவே கிடையவே கிடையாது. நானும் என் அண்ணன் பாஸ்கரும் சென்னைக்கு வருவதாக முடிவு செய்து, அம்மா நாங்கள் சென்னைக்கு போக வேண்டும், எங்களுக்கு காசு வேணும் என்று கேட்டால், வீட்டில் இருந்த ரேடியோவை 800 ரூபாய், அந்த நேரத்தில் 800 ரூபாய் பெருமானமுள்ள ஒரு ரேடியோவை 400 ரூபாய்க்கு விற்று, இந்த 400 ரூபாயையும் எங்கள் கையில் கொடுத்து, போருமாப்பா உங்களுக்கு அது என்று கேட்டு வழி அனுப்பி வைத்தார்கள். அந்த தாய், வீட்டு செலவுக்குப்பா ஒரு நான் 200 ரூபாய் வச்சுக்கிறேன், உங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்தா போதுமாப்பா என்று கேட்டிருக்கலாம் அல்லவா? கேட்கவில்லை. இந்த பசங்க எப்படிப்பட்ட? கேட்கவில்லை. ஆனால் இந்த பசங்க எப்படிப்பட்டவனுங்க, அவன்களும் சாதாரணமல்ல. 400 ரூபாயும் வாங்கிட்டு, அம்மா நீங்கள் வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவீங்க, இது ஒரு 50 ரூபாயை வச்சுக்கிறீங்களா அப்படின்னா, அது கேட்டானுங்களா? கேட்கல. அது எங்களுக்குள் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வே இல்லை. பையங்க பணம் கேட்டாங்க, போதுமாப்பா என்று கேட்டு அந்த 400 ரூபாயை கொடுக்குறாங்க. போதுமாப்பான்னா இன்னும் வேணும்னு கேட்டால் எங்கேருந்து போவாங்க? கையில் இருந்தது அத்தனையும் கொடுத்து விட்டார்கள். இதை எந்த கல்லூரி தர முடியும்? இந்த பண்பை எந்த யூனிவர்சிட்டி கொடுக்க முடியும்? இதுதான் பண்பு, இதுதான் கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அது என்னுடைய தாயிடம் நிறையவே இருந்தது.
இப்படிப்பட்ட தாய்க்கு என்னுடைய மனைவி அவர்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு வருகின்ற நேரத்தில் முக்கியமாக நான் எங்கேயுமே சொல்லாத ஒரு விஷயத்தை இங்கே சொல்லுகிறேன். என் அம்மாவிற்கென்று நான் லட்ச லட்சமாக சம்பாதித்து கொண்டிருந்த நேரத்தில் கூட ஒரு சிறிய நகையோ ஒரு காதணியோ ஒரு தங்கமோ ஒரு புடவையோ ஒரு துணிமணியோ எதுவுமே எடுத்து கொடுக்கவில்லை. அவர்களும் கேட்கவில்லை. ஒரே ஒரு முறை என்னிடம் வந்து, அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமேப்பா. அம்மா உங்களுக்கும் எனக்கும் எதுக்குமா பணம் அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லைப்பா எனக்கு வேணும்ப்பா. யார் எதுக்குன்னு தெரியல. எவ்வளோம்மா பணம் வேணும்னு அவங்க ரொம்ப பெரிய தொகையை கேட்க போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு தயங்கி இல்லைப்பான்னு ரொம்ப இழுக்கிறாங்க. சொல்லுங்கம்மா பரவாயில்ல, சொல்லுங்கள். ஒரு 2000 ரூபா பணம் வேணும்ப்பா அப்படின்னாங்க. எனக்கு பயங்கரமான உள்ளுக்குள்ள சிரிப்பு. என்னம்மா இப்படி கேட்குறீங்க, 2000 ரூபாயா அப்படின்னு ஆக்ட் பண்ணுறேன் நான். 2000 ரூபாய்ப்பா? ஆமாப்பா ரொம்ப கேட்டேனா? இல்லை இல்லைம்மா, 2000 ரூபாய் கொடுத்துட்டு சிரிச்சிட்டு போனேன். அந்த ஒரே ஒரு முறை தான் அது நடந்திருக்கிறதே தவிர என்னுடைய மனைவியை பற்றியோ எந்த குறையும் சொல்லாமல். மனைவிட்ட எல்லா பொறுப்பும் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். பொறுப்பு இப்பெல்லாம் போயிருக்கும் பொழுது என்னப்பா நான் இருக்கிறப்ப எப்படி எதுக்கு எல்லா பொறுப்பும் அவளே பார்க்கணும், நான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அந்த பண்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு தாயை வந்து ஒன்று ஒரு சிறு குறை என் மனைவியை பற்றி என் அம்மா என்னிடம் முறையிட்டதில்லை. அதே போல் என் மனைவியும் என் அம்மாவை பற்றி எந்த வார்த்தையுமே சொன்னதில்லை. அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்தாள். என் அம்மாவிற்கு நான் அம்மா இருக்கும் பொழுதே அம்மா இறந்து போனதாக எனக்கு படத்திலே சிச்சுவேஷன் சொன்னா, அந்த பொண்ண போலாத்தா என்ன பித்து போட்டா என்ன பித்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது பொண்ண போலாத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரைத்தான் பார்த்தா. இதுதான் பொண்ணை கேட்கும் வாயில் ஒரு சேலை கட்டாத்தா ஒரு நூலை கூட நானும் உனக்கு வாங்கி கொடுத்ததில்லைன்னு சொல்லி இதில் அந்த வரிகள் வரும். அது இந்த அவங்க இருக்கும் பொழுதே இந்த பாடலை ரெக்கார்ட் செய்து அவர்களுக்கு அம்மா அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டை போட்டு காட்டுறேன். பாட்டை கேட்டுட்டு என்னப்பா அப்படின்னாங்க. இல்லைம்மா படத்தில் சிச்சுவேஷன் அந்த மாதிரி அப்படின்னாங்க. கண்ணில் தண்ணியாக கொட்டுது அம்மாவுக்கு அம்மாவுடைய பாட்டு கேட்டு. அந்த மாதிரியான ஒரு தாய் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாதுமா. மாணவிகளே நீங்களெல்லாம் தாய் தான் எனக்கு தாய் தான். நீங்கள் தாயாக போகிறீர்கள் அல்லவா, தாயாவீர்கள் அல்லவா. இதுல இருந்தே தெரியுது நீங்கள் உங்க அம்மாவை எவ்வளவு லவ் பண்றீங்கன்ட்டு. அப்புறம் வந்து எங்களுடைய மாணவிகள் பறையாட்டம் ஆனாங்களே, அது எப்படி இருந்தது? எவ்வளவு கைத்தட்டினாங்க, அதுக்கு தான் கைத்தட்டு ஜாஸ்தியா இருந்தது. அதுல இருந்தே தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா. நீங்கள் இதுவரை வாங்கிய விருதுகளில் நீங்கள் மிகவும் பெரிதாக மதிக்கக்கூடிய விருது எதுங்க ஐயா? எனக்கு விருது அவசியமா? நான் உங்களுக்கு முக்கியமா, என்னுடைய விருது உங்களுக்கு முக்கியமா? நான் முக்கியமா, விருது முக்கியமா? நீங்க தான் முதல். நான் இருக்கேன், அவ்வளவு போதும். வணக்கம் ஐயா. மேலை நாட்டு இசை மேதைகளில் தங்களை மிகவும் கவர்ந்தவர் யார்? மிகவும் அடிப்படையான நல்ல நல்ல கேள்வியை கேட்ட நீ. மிகவும் கவர்ந்தவர் வந்து ஜே.எஸ். பாக்கன். 16th century இருந்த கம்போசர் அவர். அதற்கு முன்னால் இசை என்பது ஒன்று உருவாகி கொண்டிருந்த நேரத்தில் அதனுடைய கூறுகள் இப்படி இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு நோட்டிற்கும் இந்த நோட்டிற்கும் ஒரு சுரத்திற்கும் இன்னொரு சுரகத்திற்கும் இந்த பகை சுரங்கள் நட்பு சுரங்கள் என்றெல்லாம் இருக்கிறதல்லவா, அதையெல்லாம் கரெக்டாக
வந்து ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வந்து இசை இலக்கணங்களை வகுத்தவர்களிலே முதன்மையானவர் ஜேஎஸ் பாக், அதுக்கு முன்னாடி விவால்டி என்று பல கம்போசர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் பின்பற்றி பாக்கு வந்ததிலிருந்து தான் ஒரு பயங்கர பெரிய ஒரு மாற்றமே இசை உலகில் வந்தது. கிளாசிக்கல் மியூசிக்கில் 16th century அதுக்கப்புறம் தான் மொசார்ட், பீத்தோவன் எல்லாம். பின்னால் வந்த கம்போசர்கள் எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஃப்ரேஸாவது, சின்ன எலிமெண்ட்டாவது பாக்கனுடைய இசையிலிருந்து வந்துவிடும். ஏதாவது ஒரு ஃப்ரேஸ் அவருடைய எலிமெண்ட்ஸ் இல்லாமல் பின்னாடி வந்த கம்போசர்கள் யாருமே கம்போஸ் பண்ணலை. அதனால் பாக்கு என்பவர் தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். இத்தனை கம்போசர்களுக்கும் நான் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடிய மனநிலை எனக்கு இருந்தாலும், அத்தனை கம்போசர்களுடைய காம்போசிஷன்ஸையும் நான் வந்து கேட்டு உருகி போயிருப்பதாலும் அவர்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருந்த பாக் அவர்களை, அதாவது செங்கல் இருக்கு வீடு கட்டிடலாம், ஆனால் செங்கலை கண்டுபிடிச்சான் பாருங்க ஒருத்தர், அவன் அந்த ஆள் பாக்கு அப்படிங்கிற. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. மேற்கு தொடர்ச்சி மலை என்றால் உங்கள் நினைவுக்கு வருவது? மேற்கு தொடர்ச்சி மலை தான். சரியா சொல்லிட்டுனா பண்ணைப்புறம் எதிர்பார்த்தியா? எதிர்பார்க்கல. மேற்கு தொடர்ச்சி மலைன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தான். அது அந்த மலையில் நான் நடந்திருக்கேன், ஏறியிருக்கேன். காலாக சின்ன வயதில் வந்து 7 வந்து மலை உச்சிக்கு போயிருக்கிறேன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம். அதை பற்றி அனுபவம் சொல்ற, நீ மத்தியானத்துக்கு மேலே ஃப்ரீயா இருக்கியா? பிரசாத் ஸ்டுடியோ வந்துரு. அது அவ்வளவு ரொம்ப பெரிய கதைய அது. அதை பற்றி அந்த காற்றும் அந்த நீரும் அந்த அந்த ஊற்றினுடைய சுவையும், அந்த ஊற்றிலிருந்து வரக்கூடிய நீரின் சுவையும், அந்த அது வேற மனம். அது ஒரு வள்ளுவர் சொன்ன மாதிரி இருவேறு உலகத்து இயல்பு என்ற மாதிரி, அது வேறு உலகம், இது வேறு உலகம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுடனான உங்களுடைய அனுபவங்கள் என்ன, அதை எங்கள் கூட பகிர்ந்துக்கங்க ஐயா. ஐயோ, ஜெயகாந்தன் வந்து எங்களுக்கெல்லாம் ஹீரோ. ஜெயகாந்தனும் சரி, கண்ணதாசனும் சரி, ஜெயகாந்தன் வந்து அதில் முதலிடம் வகிப்பவர். நாங்கள் சினிமாவில் சேரணும்னு சொல்லிட்டு, சினிமாவில் இசையமைக்கணும்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டு எல்லாம் தங்கிட்டு வந்து ஒரு நாள் வந்து எல்லாரையும் பார்த்துட்ருக்கோம், இன்னும் செட் ஆகலை. வாடகை ரூமில் தான் இருந்துட்டு இருக்கிறோம், வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலையில். சரி, போய் பார்த்து எல்லாரையும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு, ஜெயகாந்தன் முன்னாலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும் பொழுதே அவர் அறிமுகமானதனால் அவரையும் போய் பார்த்து விட்டு வரலாம் என்று நான், என்னுடைய அண்ணன் பாஸ்கர், டைரக்டர் பாரதிராஜா தெரியும்ல உங்களுக்கெல்லாம், கேள்விப்பட்டிருக்கீங்களே, அதான் பாரதிராஜா. மூணு பேரும், நாங்கள் மூணு பேரும் இணை பிரியாத நண்பர்கள். மூணு பேரும் போகிறோம். போனால் வந்து அவர் நுங்கம்பாக்கத்தில் ஒரு வீட்டில் இருக்கார். போன உடனே வாருங்கள் தோழர். தோழர் என்பது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களுக்கே இருக்கக்கூடிய, யாரை கூப்பிட்டாலும் அவர் பேரை சொல்லி தோழர் என்று சொல்லுவார்கள். என்ன தோழர் வந்த விஷயம் அப்படின்னு கேட்டால், நாங்கள் சும்மா பேச்சுக்கு தோழர், நாங்கள் அண்ணனுடைய குழுவை விட்டு நாங்கள் வந்துட்டோம், உங்களை நம்பித்தான் வந்தோம் தோழரே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவர் கொஞ்ச நேரம் அமைதியாகிட்டார், ஒன்றுமே பேசலை. ஒரு ரொம்ப சைலண்ட்டாக போகுது, சைலண்ட்டாக போயிட்டே இருக்குது, என்ன ஒன்றுமே பேசலேன்னு. என்னை கேட்காமல், என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை நீங்கள் எப்படி நம்பி வரலாம் என்று கேட்குறார். எங்களுக்கு அடைச்சி போச்சு. என்ன பிளார் பிளார்ன்னு அறையிற மாதிரி என் கேட்குறாரு இவர். என்னையா இவர் என்ன? அப்புறம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஒரு இறுக்கமான சூழ்நிலை, யாருக்கும் எதுவும் பேச வரவில்லை. வெளியே வந்தோம். வெளியே வந்தால் பாஸ்கரும் பாரதிராஜாவும் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள். என்னையா இவன் கம்யூனிஸ்ட், உலகத்துக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் தத்துவம் பற்றி, தொழிலாளித்து ஏகாதிபத்தியம் அது இதுன்னு பேசுகிறான், இங்கே வந்தால் உங்களை நம்பித்தான் வந்தோம்னு ஒரு பேச்சுக்கு சொன்னால், அப்படியா தோழர்களே பரவாயில்லை நாம் முயற்சி செய்வோம் என்று ஒரு ஆறுதலுக்காகவாவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா அந்த ஆள் அப்படின்னா.
நான் மட்டும் சொன்னேன் பாரதி, ஏய் நீ எல்லாம் தப்பு, நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் என்று சொன்னால் பார்த்தியா, நீங்கள் என்னை நம்பி என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவருடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை நம்புறது, நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் என்று சொன்னான்னு பார்த்தியா, அதுதான் ஜெயகாந்தன் என்று சொல்லி அவரை என்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டேன். பிற்காலத்தில் நண்பர்களாக ஆகிவிட்டோம் என்றாலும் அப்பொழுது அந்த இந்த நிகழ்வு அப்பொழுது நடந்தது. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, நீங்கள் திரைத்துறைக்கு வருவதற்கு முன் அமைத்த முதல் டியூன் எது? முதல் டியூன் வந்து முதல் டியூன் எக்கச்சக்கம் நிறையா போட்டு அச்சிச்சு இது நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு தூக்கி போட்டதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் குறிப்பிட்டு சொல்லுகிற மாதிரி என்னுடைய 1960 வயது நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது எங்கள் பெரிய அண்ணன் பாவலர் வரதராஜன் என்றால் எங்களுக்கெல்லாம் பயம், அவர் தான் பாடுவார், நாங்கள் ஹார்மோனியம் வாசிப்போம். அந்த நேரத்தில் தஞ்சாவூர் ஜில்லாவில் வேதாரண்யம் பகுதியிலே எங்களுடைய கச்சேரி ஒரு வார காலம் இருந்தது. திடீரென்று பாரத பிரதமர் நேரு மறைந்து விட்டதால் நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அந்த அன்றைய நாள் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு அகவல் தினத்தந்தியிலே பிரசுரித்திருந்தார்கள். இரங்கல் அஞ்சலி பாடல், நேருவுக்கு எழுதிய இரங்கல் பாடலை பிரசுரித்திருந்தார்கள். அதை நான் வந்து கட்சி ஆஃபீஸில் உட்காந்துட்டு நான் டியூன் போட்டுட்ருந்தேன். டியூன் போட்டதை வந்து அண்ணா கேட்டுட்டாங்க. அண்ணா கேட்டுட்டா அண்ணா என்ன பண்ணாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தலைவர்களை கூப்பிட்டு இதை ஏன் நிகழ்ச்சியை ரத்து செய்கிறீர்கள், நேருவுக்கு அஞ்சலி செய்யும் பொருட்டு இந்த நிகழ்ச்சியை மாற்றிவிடலாம் என்று அவர்கள் தலைவர்களிடம் பேசிய பொழுது, அதே போல் நேருவுக்கு அஞ்சலி செய்யும் பொருட்டு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் நடக்கிறது, அதில் பாவலர் வரதராஜன் கச்சேரி நடக்கிறது என்று விளம்பரம் செய்து விட்டார்கள். அன்றைய தினம் வந்து மேடையில் ஏறி உட்காந்துட்டு அஞ்சலி செய்யும் பொருள் முதல் கொடி வணக்கம் பாடுவார்கள் அண்ணன். பாடி முடித்தவுடன் என்னை பார்த்து, நேருவுக்கு அஞ்சலி செய்யும் பொருட்டு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடலை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம் என்று என்னை கையை காட்டி விட்டாங்க. நான் கம்போஸ் பண்ணதை இவர் எப்போ கேட்டாருன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் அந்த பாடல் தான் நான் முதல் கம்போஸ் பண்ணிய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடல். சீரிய நெற்றி எங்கே, உன் சிவந்தனல் இதழ்கள் எங்கே என்ற அந்த பாடல். சீரிய நெற்றி எங்கே, சிவந்தனல் இதழ்கள் எங்கே, கூரிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நன்னடைதான் இங்கே, நிலமெலாம் வணங்கும் தோற்றம், நெருப்பினில் வீழ்ந்ததெங்கே, அம்மம்மா அம்மம்மா என்ன சொல்வேன், அம்மம்மா என்ன சொல்வேன், அண்ணலை தீயிலிட்டார் பிள்ளையை தீயிலிட்டார், பிள்ளையை தீயிலிட்டார், அம்மம்மா என்ன சொல்வேன், அண்ணலை தீயிலிட்டார். இதுதான் நான் முதல் கம்போஸ் பண்ணிய 17வது வயதில் கம்போஸ் செய்த பாடல், கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பாடல். நன்றி ஐயா. எங்கே கொண்டு போகிறீங்களே நீங்கள், உங்களை பிரசாத் ஸ்டுடியோ போகிற சொன்னால் பிரசாத் ஸ்டுடியோவே இங்கே கொண்டு வந்து விட்டீர்கள். என்ன பாட்டு பாடுங்க, என்ன பாட்டு பாடுங்க குழந்தைக்காக பாடின பாட்டுல? கண்மணி தென்றல் என்னிடம் வந்து கதை ஒன்று சொன்னதடி, சின்ன கதை ஒன்று சொன்னதடி, அது என்னிடம் சொன்னதை உன்னிடம் சொல்லிட இதயம் துடித்ததடி,
நான் குழந்தைக்கு பாடின பாட்டு, ஆனால் அந்த குழந்தைக்கு புரியுமாங்கிறது கேள்வி. போதுமா? குழந்தைக்கு தான் பாடினேன்னா உனக்கு புரிஞ்சுதா? புரியுது. வணக்கம் ஐயா, உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்களை பற்றி கூறுங்கள். ஆசான்கள் ஒரு இடத்தில் இருந்துதான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது அவசியமே இல்லை. ஆசான்கள் எங்கெங்கோ இருப்பார்கள், அவர்கள் சொல்லுவதெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்து விடும். அது கற்றுக் கொடுத்த ஆசான்கள், கற்றுக் கொடுத்த ஆசான்கள் என்று சொன்னாரே, என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டாயா? நான் கற்றுக்கொண்டால்தானே அவர்கள் கற்றுக் கொடுத்ததற்கு அர்த்தம். நான் கற்றுக்கிறவே இல்லைன்னா எனக்கு இசையே தெரியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், அப்போ நான் கற்றுக்கிறலன்னு தானே அர்த்தமாகுது. அவங்க சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் நான் கற்றுக்கல, நான் என்ன பண்ணுவேன்? நன்றி ஐயா. ஓ, கற்றுக்கொள்ளாமல் போனதற்கு நன்றி சொல்லி செல்லுகிறாயா? வணக்கம் ஐயா. இசை அமைப்பின் போது தங்களுக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான அனுபவங்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா. ஒவ்வொன்றும் சுவாரஸ்யம் தான், ஒவ்வொரு பாட்டும் காமெடி தான். அவர் ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவார், போவா, அதெல்லாம் பலது நடக்கும். காமெடியானது என்ன என்று சொல்லுவது? ஒரு ஒரு மலையாள படத்திற்கு கம்போஸ் பதிவு செய்யும் பொழுது என்எஸ் கிருஷ்ணனுடைய ஒரு டியூனை போட்டு அந்த இதை பாடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டு எழுத சொன்னேன். அது மியூசிக்கலாக காமெடியாக இருக்கும், உங்களுக்கு காமெடியாக இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. என்எஸ்கேனுடைய டியூன் என்னென்னா, தந்தான 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 தான, அவர் வில்லுப்பாட்டுக்கு பாடுற டியூன் இது. தர தந்தான 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 தானா என்று டியூன் கொடுக்குற, அதுக்கு கவிஞர் எழுதுறாரு, மண்டைக்கொரு கோல் உண்டட செண்டைக்கொரு கொட்டுண்டட சொல்லிப்படி தள்ளிப்படி தாளம் அப்படின்னு எழுதுறாரு. இவர் எழுதின உடனே இந்த டியூனு வந்து எனக்கு சரியாக போகலையே. சத்ய நந்திக்காடு என்ற டைரக்டர், டைரக்டர் சார் இது இந்த டியூனு வேறு மாற்றிடலாமா? நான் என்ன மாற்றலாம் அப்படின்னோடனே, இது இந்த டியூனுக்கு மண்டைக்கொரு கோல் உண்டட செண்டைக்கொரு கொண்டட சொல்லிப்படி தள்ளிப்படி தாளம்னு போகுது, மாத்திடலாம் சத்தியன்னு. சார் சார் மாத்துங்க. என்ன மண்டைக்கொரு கோல் உண்டுட செண்டைக்கொரு கொட்டுண்டுட சொல்லி படிதல் இப்படி தாளம். அரே, இப்படி பண்ண முடியுமா? ஆ, இப்படியும் பண்ணலாம். மண்டைக்கொரு கோல் உண்டுட செண்டைக்கொரு கொட்டுண்டுட சொல்லி படிதல் இப்படி தாளம் அப்படியும் பாடலாம்னு. அரே, ஆயிரம் தாமரை மொட்டுகளே அப்படி பாடுறீங்களே என்ன? அது ஆயிரம் தாமரை மொட்டுகள் எதுவோ எதுவோ அது அந்த தாளத்தில் இருக்குது என்பது அர்த்தம். இந்த மாதிரி காமெடி பார்த்தீங்களா? உங்களுக்கு காமெடியாக இல்லை அது, அது எனக்கு தெரியும். நீ இதுக்கெல்லாம் சிரிக்க மாட்டேங்கன்னு, ஏன்னா மியூசிக்கெல்லாம் இருக்குது. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, தங்களின் பார்வையில் ஆன்மீகத்தை பற்றி கூறுங்கள் ஐயா. ஆன்மீகம் என்பது பார்வை அல்ல, வாழ்வு, ஸ்பிரிட், பியூரிட்டி, எனர்ஜி, நாட் நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, எங்கள் மாணவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை கூறுங்கள் ஐயா. அறிவுரை சொல்றது பெருசு இல்லை, அதை கேட்கறது தான் பெஸ்ட். அதை கேட்டால் தான் சொல்ல அறிவுரைக்கு மதிப்பு. நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களாங்கிறது எனக்கு தெரியாது, அதனால நான் என்ன அறிவுரை? செல்போன் எல்லாம் தூக்கி எறிவீங்களா? அப்ப என்ன அறிவுரை சொல்றது உங்களுக்கு? நான் செல்போன் எல்லாம் தூக்கி எறிங்க, அதுதான் என்னுடைய அறிவுரை. என்னுடைய சாங்க கேட்கறதுக்கு மட்டும் நீ தனியா ஒரு இது நிறைய இருக்க, சாங் லோட் பண்றதுக்கு அது இருக்க, நிறைய கேட்கலாம். நினைச்ச நேரத்தை கேள, மனசுக்குள்ளேயே ஓட்டு, அப்ப மனசு வந்து ரொம்ப சுத்தமாயிடும். இப்போ பாரு, நீ பாடணுங்கிற அவசியம் இல்லை. நீ கோயிலுக்கு போகிற, கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு கற்பூர ஆரத்தி காட்டுற பொழுது உன் மனசை எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கோம், தெருவெல்லாம் சுற்றி வரும், எங்கெங்கேயோ சுற்றும். ஆனால் ஏதாவது ஒரு பாட்டு, என்னுடைய பாட்டை அங்கே போ நினச்சிக்கிட்டு, இப்போ ஜனனி ஜனனின்னு எடுத்துக்கேன்,
பாட வேண்டாம், மனசுக்குள்ளேயே நினச்சி பாரு, மனசு அமைதியாகிடும், ஒரு தாட்டு வராது. அது கோயிலுக்கு போகிறத விட புனிதமானது. அதனால் நீ பாட்டை கேட்கணுன்ற அவசியம், உனக்கு ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் நீ கேட்கணுன்ற அவசியமே இல்லை, ஒரு டிவைஸை வச்சுக்கிட்டு தான் கேட்கணுன்ற அவசியமே இல்லை, மனசுக்குள்ளேயே ஓட்டு, ரொம்ப சுத்தமாயிடும். அது செல்ஃபோனை தூக்கி எரிஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உலகமெல்லாம் புரட்சிகரமாக ஆஹா தமிழ்நாடு வழிகாட்டுகிறது, தமிழ்நாடு வழிகாட்டுகிறதுன்ற பல நிகழ்வுகள் நடக்காமலே போயிருக்கு. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. எங்களுக்காக தெண்டல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டு மட்டும் பாடி தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நெனப்பில, வந்து வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கேத்தபடி வண்ணம் எல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில. மிக்க நன்றி ஐயா. இது மாதிரி எத்தனை பேருக்கு வருது? எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் வருதா? சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே, யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ, வளரும் பிறையே தேயாதே இனியும் மனசு தாங்காதே, அழுதா மனசு தாங்காதே, தென் பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே, யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. இதவே இப்போ வெளிநாட்டுக்கு போய் கச்சேரி பண்ணன்னா, ஏழு ஏழு கடல் கடந்து இங்கு வந்து வாழ்பவரே என்னாலும் உமக்கெனவே இசை தொடுப்பேனே இசை தொடுப்பேனே. அவங்களுக்கு மட்டும் இல்லை, என்னாலும் உமக்கெனவே இசை தொடுப்பேனே இசை தொடுப்பேனே, எங்கோர் மண்ணில் பிறந்தாலும் எங்கோர் மண்ணில் வாழ்ந்தாலும்
உனையும் என்னையும் இணைப்பதது உயிரின் மேலாம் இசைதானே. உன் வாழ்வில் சில நொடிகள், என் வாழ்வில் சில நொடிகள், என்னாலும் நினைவில் நிற்கும் இந்நொடிதானே, 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 இந்நொடிதானே. இதுவரைக்கும் டூர் அண்ட் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.